துண்டு சீட்டு இல்லாம விவாதத்துக்கு நான் ரெடி என முதல்வர் பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டிருக்காரு. தமிழகத்தில் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு செயல்பட்டு வருது. வரும் April 6 தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் 234 தொகுதிகளிலும் தொடங்கியது. இறுதியாக நடந்த 2 தேர்தல்களிலும் ஆட்சியை கைப்பற்ற முடியாத திமுக இம்முறையாவது ஆட்சியை பிடிக்க வேண்டும் என தீவிரமாகி செயல்பட்டு வருது. இருப்பினும் ஸ்டாலின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்துட்டு வருது. மேலும் அனைத்து மேடைகளிலும் துண்டு சீட்டு இல்லாமல் ஸ்டாலினால் பேச முடியவில்லை எனவும் பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில தற்போது தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துண்டு சீட்டு இல்லாமல் விவாதத்துக்கு நான் ரெடி என்று ஸ்டாலினுக்கு சவால் விட்டுள்ளார். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் சவாலை ஏற்று விவாதத்துக்கு வருவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஒரு மேடை அமையுங்கள், நான் ஒரு மைக்கை பிடித்துக் கொள்கிறேன், நீங்கள் ஒரு மைக்கை பிடித்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு துண்டு சீட்டும் இல்லாமல் மேடைகளை பேசுங்கள், எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீர்களோ அதற்கு தகுந்த பதிலை நாங்கள் சொல்கிறோம், உங்களுடைய ஆட்சி காலத்திலே என்ன நடைபெற்றது என்பதை நாங்கள் சொல்லிடும், அதற்கு தகுந்த பதிலை சொல்லுங்கள் என்று பலமுறை கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் தெரிவிக்கின்றேன். Oh, that's big. So the chief minister is saying that he's ready for a debate with the opposition leader MK Stalin. He's like, without a single piece of paper, I'm ready to debate with Mr. MK Stalin. And he's challenging and asking whether Mr. MK Stalin is ready.